அதிமுகவில் அடுத்தடுத்து எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னை ராஜபேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக செய்தி தொடர்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தெற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் உச்சினி மகாலியிடம் இருந்து ₹1,00,000 பணம் திருடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்திலேயே இத்தகைய திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது அக்கட்சியின் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாம். நேர்களே, அதிமுக தலைமை அலுவலகத்திலேயே திருட்டு சம்பவம் நடைபெற்றது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.